வணக்கம், வெல்கம் பேக் டு யூனிகேஸ் டெக்னாலஜிஸ் யூடியூப் சேனல். டுடே வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட், நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், பிஎல்சி, இன்புட் அவுட்புட் நிறைய பார்த்துட்டே இருக்கோம். இந்த இன்புட் அவுட்புட்டை பேசும்போது வாட் இஸ் அவுட்புட், அவுட்புட்டுங்கிறது என்ன, பிஎல்சியோட அவுட்புட்னா என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக அது வந்து என்னன்னா அதுதான் டிசிஷன். பிஎல்சி என்ன முடிவு எடுத்திருக்கு அதுதான் பிஎல்சியோட அவுட்புட். வித் ரெஸ்பெக்ட் டு வாட், ரெக்யூர்மெண்ட்டும் இன்புட்டும் அனலைஸ் பண்ணப்பட்டு பிஎல்சி ஒரு முடிவு எடுத்திருக்கு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்போ வந்து ரெக்யூர்மெண்ட் எனக்கு ஹாட் வாட்டர் குளிக்கிறதுக்கு, ரைட், சரி, இதுதான் ரெக்யூர்மெண்ட். எவ்வளோ ஹாட் அதுதான் செட் பாயிண்ட். அதாவது ஹாட் அப்படிங்கிறது வெறுமனே வார்த்தை, ஹவு மச் ரைட்டு. அப்போ வந்து எனக்கு ஹாட் வாட்டர் வேணும்னா என்னென்ன வேணும், தண்ணி இருக்கணும், அப்புறம் அது அடுப்பு இருக்கணும், அடுப்பில் நான் வந்து மரத்தை வச்சு எரிக்கணும். இந்த எரிக்கும் போது இங்கே டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், நல்லா கொதிச்சிருச்சு, இது செம்ம 100 டிகிரி வந்து அடி தல 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 தலன்னு கொதியுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை எடுத்து நான் ஒரு பக்கெட்டில் மக்கு இதில் ஊத்திக்கிறேன், செம்ம கொதி கொதிக்குது. இப்போ நான் இதை டைரக்டா என்ன பண்ண முடியாது, குளிக்க யூஸ் பண்ண முடியாது. இப்போ கொதிக்குதுன்னா என்ன அர்த்தம், கண்டிப்பா இந்த தண்ணியோட டெம்பரேச்சர் என்ன இருக்கும், கிரேட்டர் தென் 100 இருக்கும், ரைட். அப்ப எனக்கு குளிக்கிறதுக்கு ஒரு 28 மேல ஒரு 35 டிகிரி போதும்னு வச்சுப்போம், 28 இல்ல 35 டிகிரி வேணும், ஆர் 45 டிகிரி வேணும்னு வச்சுப்போம், 100 இருக்கு. அப்ப நான் இதுல என்ன கலக்கணும், வார்ம் வாட்டர், நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க வாட்டரை மிக்ஸ் பண்றேன், மிக்ஸ் பண்றேன். இது என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 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 45 டிகிரிக்கு வருது. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டாப் பண்றேன். இந்த தண்ணி எனக்கு குளிக்கிறதுக்கு உகந்த தண்ணி, நல்லா புரிஞ்சுக்கணும். இதையே நான் ஒரு பிஎல்சியை வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி இது டிசைன் ஆகும், பிஎல்சி ஆர்டிடி ஃபீட்பேக்கு டெம்பரேச்சர் இங்கேருந்து அவுட்புட்டு ஹீட்டர் அவுட்புட்டு ஸ்ட்ரைட்டாகவே ஹீட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணும் பவர் வந்து வெளியிலேருந்து அதுக்கு கொடுக்கணும். அப்போ இந்த கண்ட்ரோல் பண்ணுற வேலையை இந்த அவுட்புட் பார்க்கும், இந்த டிஜிட்டல் அவுட்புட்டாக இருக்கலாம் அல்லது அனலாக் அவுட்புட்டாக இருக்கலாம். இந்த கேஸில் ஆர்டிடி ஸ்ட்ரைட்டாகவே டிரான்ஸ்மிட்டர், டிரான்ஸ்மிட்டர்லேருந்து 420 மில்லியாம்ஸ். இப்போ இந்த ஆர்டிடி 420 மில்லியாம்ஸ் கொடுக்குது, உள்ளே வந்து ஒரு லாஜிக் நான் எழுதுறேன், நான் என்ன கொடுக்கணும், செட் பாயிண்ட், அதாவது ரெக்யூர்மெண்ட்டை சொல்லணும். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன், ஒரு HMI யூஸ். இப்போ இந்த HMI-ல நான் 45 டிகிரி அப்படின்னு செட் பண்ணுறேன், ஆக்சுவல் மெஷராகி வருது. லாஜிக் இந்த ஆக்சுவலையும் இந்த செட் பாயிண்ட்டையும் கம்பேர் பண்ணி டிசிஷன் எடுக்குது, எஸ் இந்த ஹீட்டரை ஆன் பண்ணு அப்படின்னு டிசிஷன் எடுக்குது. எப்படின்னா
say example, the actual is 25 degree Celsius. The set point is 45 degree. That is actual lesser than the requirement. Then the action is turn on the heater up to 45. So, அப்போ 45 ரீச் ஆகிற வரைக்கும் இந்த ஆக்சுவல் டெம்பரேச்சர் இந்த ஹீட்டர் ஆனில் இருக்கணும் அப்படின்னு இதில் நான் லாஜிக் எழுதி டவுன்லோட் பண்ணிடுவேன். ஒன்ஸ் த ஆக்சுவல் ரீச் 45, டிஜிட்டல் அவுட்புட்டு, ஹீட்டரை ஆன் ஆஃப் பண்ணுற டிஜிட்டல் அவுட்புட்டு ஆஃப் ஆயிரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது அனலாக் இன்புட்டு, இது ஒருவேளை ஆன் ஆஃப் மட்டும்தான் டிஜிட்டல் அவுட்புட். அப்படின்னா இந்த அனலாக் இன்புட் அப்படியே போய் டிஜிட்டல் அவுட்புட்டாக வராது. இன்புட் இஸ் டிஃப்ரெண்ட், அவுட்புட் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த இன்புட்டு நம்ம கொடுக்குற செட் பாயிண்டோட லாஜிக்கில் கம்பேர் ஆகி அந்த லாஜிக் டிஜிட்டல் அவுட்புட்டை எனேபிள் பண்ணும் ஆர் டிசேபிள் பண்ணும். எப்போ எனேபிள் பண்ணும்? ரெக்யர்மெண்ட்டை மீட் பண்ணுற வரைக்கும் எனேபிள் பண்ணும், மீட் பண்ணிட்டா டிசேபிள் பண்ணிடும். அகைன் நான் இப்போ வந்து விட்டுடுறேன், நான் யூஸ் பண்ணுறேன், மறுபடியும் வாட்டர் ஆட் பண்ணுறேன், என்னாகும்? 35 or 25 ஆகலாம். தென் இட் வில் ஸ்டார்ட். தட் இஸ் ஆட்டோமேஷன். ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் ஸ்டார்ட் அண்ட் ஹீட்டிங் ப்ராசஸ் என்ன ஆயிரும்? மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிரும் அப் டு 45. ஒருவேளை நான் இதை வந்து 55 மாத்துறேன். இப்போ அகைன் 45 எங்க போவோம்? 55 ஆகிற வரைக்கும். So this is the logic. This is how the logic built in the PLC. அப்போ அனலாக் இன்புட்டை ஃபீட்பேக்காக எடுத்து நான் கொடுக்குற ரெக்யூர்மெண்ட்டுக்கு த்ரூ டிஜிட்டல் அவுட்புட்டும் நம்மளால ஒரு ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அனலாக் அவுட்டை யூஸ் பண்ணியும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை எப்படி பண்ணுறோன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Thank you for watching this video. Any queries? Comment la eludunga. Indha channel la vandu share pannunga unga nanbargalukku. Automation video neriya upload pannirukom, about 145 videos irukku. Basics solli kudukrom. Innum enna improvement pannanum nu nenikiringalo comment la eludunga. Ungalku vandu hands on pannanum, இதெல்லாம் நான் கையில் வச்சு ஒர்க் பண்ணி பார்க்கணும், கோர்சஸ் இருக்குது. யூ கேன் ஜாயின் வித் அஸ். நாங்கள் சென்னையில் மவுண்ட் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கோம், ஆதம்பாக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.